ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே நடந்த முதல் டெஸ்ட் போட்டியில் நடந்த 5 முக்கியமான சம்பவங்களை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த கொரோனாவின் தாக்குதல் தற்போது படிப்படியாக குறைந்திருப்பதன் காரணத்தினால இங்கிலாந்தில் இங்கிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் தொடரின் முதல் போட்டி துவங்கியது. நேற்று இந்த போட்டி முடிவடைந்தது. இந்த போட்டியில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக வெஸ்ட் இண்டீஸ் அணி பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றுவிட்டாங்க. இது அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களும் பெரிய ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இந்த போட்டியினால சில சாதனைகளும் செய்யப்பட்டிருக்கு. அதன்படி இதில் நடந்திருக்கக்கூடிய 5 முக்கியமான சம்பவங்களை பத்தி நாம இப்போ பார்க்க போறோம். இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா 204 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டையும் இழந்துட்டாங்க. அதன் பிறகு களமிறங்கின வெஸ்ட் இண்டீஸ் அணி பார்த்தீங்கன்னா 318 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டையும் இழக்க இரண்டாவது இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து அணி 313 ரன்களுக்கு வச்சாங்க. பின்னர் 200 ரன்கள் அப்படின்ற இலக்கை நோக்கி துரத்தின வெஸ்ட் இண்டீஸ் அணி பார்த்தீங்கன்னா 6 விக்கெட்டுகளை இழந்து 200 ரன்களை எடுத்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விட்டாங்க. இந்த போட்டியின் மூலம் தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்த தொடரில் 1-0 அப்படின்ற நிலைமையில முன்னிலை வகிக்கிறாங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா முதன் முதலாக இங்கிலாந்து அணிக்கு டெஸ்ட் போட்டியின் கேப்டனாக தலைமை தாங்கினாங்க பென் ஸ்டோக்ஸ் அவர்கள். ரூட் அவர்கள் தற்போது இந்த போட்டியில் பங்கேற்க முடியாத காரணத்தினால பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் இந்த இங்கிலாந்து அணிக்கு முதன் முதலாக தலைமை தாங்கினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தான் தலைமை தாங்கிய முதல் போட்டியிலேயே இங்கிலாந்து அணி தன்னுடைய சொந்த மண்ணிலேயே தோல்வியை தள்ளியிருப்பது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் இந்த போட்டியின் மூலமாக ஒரு சிறப்பான சாதனைகள் ஒன்று செஞ்சிருக்காங்க. அதாவது டெஸ்ட் போட்டி வரலாற்றில் 4000 ரன்களை குவித்து 150 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்காங்க பென் ஸ்டோக்ஸ் அவர்கள். உலக அளவில் இது வந்து இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல டெஸ்ட் போட்டியில் இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா கார்ஃபீல்ட், ஜோபர்ஸ், இயன் போத்தம், கபில் தேவ், ஜாக்கோஸ் காலிஸ் போன்றவர்கள் இந்த சாதனைகளை செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் அதிவேகமாக 4000 ரன்கள் மற்றும் 150 விக்கெட்டுகளை வீழ்த்திய டெஸ்ட் ஆல்ரவுண்டர்கள் பட்டியலில் பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க. முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா கார்ஃபீல்ட், ஜோபர்ஸ் அவர்கள் தான் முதல் இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது இடத்துல தான் தற்போது பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் இந்த சாதனை பட்டியலில் இணைஞ்சிருக்காங்க. இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் பவுலரான கேப்ரியல் அவர்கள் பார்த்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகளும் இரண்டாவது இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்காங்க. இதன் மூலமாக அவங்க பார்த்தீங்கன்னா இந்த போட்டிக்கான ஆட்டநாயகன் விருதை வென்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல 200 ரன்களை சேஸ் செய்யும் போது வெஸ்ட் இண்டீஸ் அணியின் பேட்ஸ்மேனாக பிளாக்வுட் அவர்கள் பார்த்தீங்கன்னா அபாரமாக விளையாண்டு 154 பந்துகளில் 95 ரன்களை குவித்து அவங்க வந்து ஆட்டம் இழந்தாங்க. இவங்களுடைய இந்த இன்னிங்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாகவும் இருந்தது. அதே போல வெஸ்ட் இண்டீஸ் அணி இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 61 போட்டிகளில் 200 ரன்கள் அப்படின்ற சேசிங்கை வந்து எதிர்கொண்டிருக்காங்க. அதுல ஒரு போட்டியில கூட அவங்க வந்து தோல்வியை தழுவவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து அணிக்காக கேப்டன் பதவியை ஏற்ற முதல் டெஸ்ட் போட்டியிலேயே தோல்வியை தழுவி இரண்டாவது கேப்டனா தற்போது பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் உயர்ந்திருக்காங்க. இதற்கு முன்னாடி மைக்கேல் வாகன் அவர்கள் 2003 ஆண்டு தன்னுடைய கேப்டன் பதவியை டெஸ்ட் போட்டிக்காக இங்கிலாந்து அணிக்காக ஏற்கும் போது அவங்க தோல்வியை தழுவினாங்க. அதன் பிறகு தற்போது பென் ஸ்டோக்ஸ் அவர்களும் முதல் கேப்டன் பதவியிலேயே இங்கிலாந்து அணிக்காக தோல்வியை தெரிவித்திருக்காங்க. இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டி வருகின்ற 16 தேதி துவங்க இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.